நன்றி திரு நாராயணன். அடுத்ததாக தமிழகம் பெரியார் மண்ணே என்பதற்கான ஒரு சில நிமிடங்களில் நிறைவு கருத்தை வைக்க திருமிகு அருள்மொழி அவர்களை அழைக்கிறேன். என்னன்னா இப்போ முக்கியமான ஒரு சிக்கலான இடத்துல இருக்கோம். அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்கள், தீகா வந்து பிறந்தப்பயே சிக்கல் தான், புரியுதுங்களா? சிக்கல்ல தான் பிறந்து சிக்கல்ல வளர்ந்து கல்லடி மண்ணடி முட்டை அதுக்கு மேல எல்லாத்தையும் வாங்கி வளர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்ல, ஒரு செருப்பு போட்டா ரிக்ஷால போற பெரியார் மேல ஒரு செருப்பு விழுந்தது, கொஞ்ச தூரம் போனாரு, திருப்பி ஓட்டுப்பா ரிக்ஷா வேணாரு. ஏன்னா அவன் கையில இன்னும் ஒரு செருப்பு இருக்கு, அது அவனுக்கு ஆகாது எனக்கு ஆகாது, அதையும் போட்டுருவான். அதே இடத்துல அவருக்கு சிலை வைக்கப்பட்டது, அதனால செருப்பொன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும்னு ஒரு கவிதை எழுதப்பட்டது. அதனால எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி என்னன்னா, சிக்கல் வராம இருந்தா நம்ம கொஞ்சம் தேங்கி போயிடுவோம், எதிர்ப்பு வரும்போது தான் வேகமாக வளருவோம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுங்களா? 1948 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அப்ப சில கோரிக்கை எழுந்தது, ஆர்எஸ்எஸ் கட்சியை இயக்கத்தை தடை செய்யணும் அப்படின்னு. அதை தடை செய்வதனால் பயனில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார், தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுங்களா? இந்த ஒரு குற்றத்தை ஒருவர் செய்தாருங்கிறதுனால அவர் சம்பந்தப்பட்டவர்களை தாக்குவதோ அல்லது அந்த அமைப்பை தடை செய்வதோ எந்த வகையிலும் அந்த கொள்கையை தடை செய்யாது, நீங்க தடை போட்டா அது வேகமாக வளரும் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லியே உங்களுக்கு வளர்றதுக்கு ஒரு 70 வருஷம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. ஆனா ஒருவேளை அந்த கொலை நடக்காமல் இருந்திருந்தா நீங்க கொஞ்சம் முன்னாடி கூட வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால திருத்திக்கிறதுக்கு இன்னமும் காலம் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நான் நினைக்கிறேன் நமது சகோதரர் சீனிவாசன் வந்து தலைப்பை மறந்துட்டாரு. அவர் வந்து திராவிட இயக்கங்களின் நடைமுறைகளில் அவருக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இது பெரியார் மண்ணா இல்லையாங்கிறத பற்றி அவர் பேசலை. எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் வந்து எங்கள் தாத்தா கோயிலுக்கு போனார், எங்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணெல்லாம் போகிறாங்க, அவங்களாம் அமைதியாக போய் சாமி கும்பிட்டுட்டு இது வந்து நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாவது எங்களுக்கு வந்து இது குலதெய்வ கோயிலில் நாங்கள் மொட்டை அடிக்கிறோம் காது குத்துறோம் கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கோயிலில் திருவிழா நடத்துகிறோம் தேர் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நாங்கள் ஆன்மீகம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆன்மீகத்தை வந்து கட்சியாக வச்சு அதை வந்து அரசியலாக்கி அந்த அரசியல் பேரில் போராட்டம் நடத்த வந்துட்டு வீட்டுக்கு போனால் வீடு இருக்காதுன்னு இடித்து தள்ளுற அரசியல் இருக்கே, அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லைங்க. அந்த ஆன்மீகம் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான். அந்த ஆன்மீகம் வேலைக்கு ஆகாது. தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மக்களை பொறுத்தவரை பெரியார் இல்லை என்றால் நம்முடைய இந்த முன்னேற்றம் இல்லை, அதுதான் பெரியார் மண். இன்னொன்று சொல்றேன், இதோ வந்து சாஃப்ட் டார்கெட்டு அப்படியெல்லாம் சொன்னீங்க, நீங்களா சாஃப்ட் டார்கெட் ஐயா? காதல் திருமணம் பண்ணால் வீட்டில் பிறக்கிற புள்ள பிளேடு பக்கிரியாக பிறக்கும்னு பேசுகிறீங்களே, இதெல்லாம் வந்து மற்ற மதத்தெல்லாம் நம்ம பேசலாம், எல்லா மதத்தையும் விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஜாதி அமைப்பு நல்லது, இதெல்லாம் நல்லதா? இந்த காலத்தில் பேசுகிறீங்களே, ஜாதி அமைப்பு நல்லதா? ஜாதி அமைப்பு எந்த வகையில்? ஆகையினால இந்த காலத்திலும் ஜாதி நல்லதுன்னு பேசுகிற இந்த மனப்பான்மை இருக்கே, இது ஆன்மீகம் அல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காவிரி சுத்தப்படுத்தப்படணும், காவிரி வழி சரியாகணும், ஆனா அதுக்கு போய் கங்கையை உதாரணம் சொல்றீங்களே, அது ரொம்ப கொடுமை. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கூவத்தோட கதை முடிஞ்சிருச்சு கங்கையில. ஒவ்வொரு ஆண்டும் 300 கோடி 500 கோடி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கங்கை தாய் கதறி எழுகிறாங்க. இப்ப பட்டியல் போட்டிருக்காங்க 2 நாள்ல, சுகாதாரமற்ற பகுதியில முதல் இடத்தை பெறுவது கங்கை கரை பகுதி. உண்மைய முதல்ல கண்ணை திறந்து பாருங்க, அது இல்ல அப்படின்னு சொல்றதுனால அது இல்லாமல் போய்விடாது அப்படின்னு சொல்றோம். நன்றி, வணக்கம். திருமணிகண்டன்.
நான் சொல்வேன், தமிழ் அன்னைக்கு வெற்றி, தமிழ் அன்னைக்கு வெற்றி, தமிழ் அன்னைக்கு வெற்றி, தமிழ் அன்னைக்கு வெற்றி. அருத்தந்தை ஜெகத் கஸ்பருடைய ஆவேச உரைக்கு நமது ஒரே ரெஸ்பான்ஸ், பாரத் மாதா கீ.